மே மாதம் ஏலமிடப்பட இருக்கும் இரண்டு புதிய ஐபிஎல் அணிகள் அடுத்த வருடம் 10 அணிகள் ஐபிஎல் கன்ஃபார்ம். இஷான் கிஷன் மற்றும் சூரியகுமார் யாதவின் இந்தியா டெபியூ மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு பேட் நியூஸ். பிருத்வி ஷா அபார கேப்டன்சி மற்றும் பேட்டிங், விஜய் ஹசாரே டிராஃபியை அலேக்காக தூக்கிய மும்பை. அகமதாபாத் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் பிச்சுக்கு ஐசிசி கொடுத்திருக்கும் ரேட்டிங் என்ன? தொடர்ந்து மேட்சஸை நடத்த அந்த ஸ்டேடியமுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா? புதிதாக அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கும் பஞ்சாப் கிங்ஸின் பவுலிங் கோச். மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல அஃப்கோர்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீமோட அப்டேட்ஸ் தான். ஸ்டார்டிங் வித் இந்தியாவோட ஃபென்டாஸ்டிக் விக்டரி வர்சஸ் இங்கிலாந்து இன் செகண்ட் டி20. ஷிகர் தவான் மற்றும் அக்ஷர் பட்டேலை தூக்கிட்டு இஷான் கிஷன் மற்றும் சூரியகுமார் யாதவ்ங்கிற மும்பை படையை உள்ளே இறக்கியிருந்தாங்க. இஷான் கிஷனுக்கு செம டெபியூ. ஆர்ச்சர், டாம் கரன், ஸ்டோக்ஸ்னு யாருக்கும் பயப்படவே இல்லை. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. அவரோட சேர்ந்து கேப்டன் கோலியும் செம நாக். நேத்தியோட 16 மேட்ச் கோலி டி20 இன்டர்நேஷனல் சேசஸ்ல நாட் அவுட்டா இருந்திருக்காரு. 16 மேட்சோட ரிசல்ட்டும் இந்தியா வின். கோலி அன்டவுட்லி சேஸ் மாஸ்டர் தான். அதே மாதிரி டி20 இன்டர்நேஷனல்ஸில் 3000 ரன்களை கடந்த முதல் பிளேயரும் கோலி தான். டி20ஸில் மோஸ்ட் 50ஸும் கோலி தான். இப்படி நேத்தி மேட்ச்சில் நிறைய சம்பவங்கள் பண்ணார் கோலி. சரி, நெக்ஸ்ட் 3 மேட்சும் இதே மாதிரி அமைஞ்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ஆன்ஃபீல்டில் பர்ஃபார்மன்ஸஸ் பெட்டராகிட்டே போனாலும் ஆஃப் ஃபீல்டில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு தான் இருக்குது. ரோஹித் சர்மாவை ரொட்டேட் பண்ணுற நீங்கள் ஏன் விராட் கோலி ரொட்டேட் பண்ணலை, அவருக்கு மட்டும் அந்த ரொட்டேஷன் பாலிசி பொருந்தாதான்னு டீம் மேனேஜ்மெண்ட்டை கேள்வி கேட்டிருக்காரு வீரேந்தர் சேவாக். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி மற்றும் ராகுல் தேவாட்டியோட ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபெயிலியர் விஷயமும் தொடர்ந்து டிபேட் பண்ணப்பட்டு வருது. வருண் சக்கரவர்த்திக்கு ஆதரவாக கேகேஆரோட வெங்கி மைசூர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. பட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் மற்றும் எக்ஸ்பர்ட் பிராட் ஹாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் 2 வருஷமாகவே இப்படியே தான் இருக்குது. ஸோ வருண் சக்கரவர்த்தி அண்ட் ராகுல் தேவாட்டியாவுக்கு இது முன்னாடியே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க சைட்லேருந்து டெடிக்கேஷன் இல்லைன்னு தான் அர்த்தம்னு சொல்லியிருக்காரு பிராட் ஹாக். சரி, அடுத்து அகமதாபாத் பிச்சு மேட்டருக்கு வருவோம். சீரீஸை 3-1 ஜெயிச்சு இந்தியா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. பட் தொடர்ந்து அகமதாபாத் கிரவுண்டில் மேட்சஸ் நடத்தலாமா வேணாமாங்கிறத ஐசிசியோட பிச்சு ரேட்டிங் தான் முடிவு செய்யும்னு சொல்லியிருந்தோம். ஜென்ரலாக 6 டைப் ஆஃப் பிச்சு ரேட்டிங் இருக்குது. வெரி குட், குட், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், புவர் மற்றும் அன்ஃபிட். தேர்டு டெஸ்டான பிங்க் பால் டெஸ்ட் மேட்சுக்கான பிச்சை ஆவரேஜ்னும் 4th டெஸ்ட்டுக்கு குட் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க ஐசிசி. ஸோ அகமதாபாத் பிச்சுக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. தொடர்ந்து மேட்சஸை ஹோஸ்ட் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான டிசிஎன் கிரிக்கெட் குவிஸ் கேள்வி என்னன்னா, மோஸ்ட் ரன் ஸ்கோர்ட் இன் ஒன் சீசன் பை அன் அன்கேப்டு பிளேயர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி 516, யாரு அந்த அன்கேப்டு பிளேயர்? நானே 4 சாய்ஸஸ் தரேன். தேவதர் படிக்கல், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் மற்றும் பால் வால்தாட்டி. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ எண்ட்ல ஆன்சரை சொல்றேன், செக் பண்ணிக்கங்க. அடுத்த அப்டேட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றியது. அவங்க ஐபிஎல் 2021 சீசனுக்காக புதிய பவுலிங் கோச் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. முன்னாள் ஆஸ்திரேலியன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் டேமியன் ரைட்டு தான் ஐபிஎல் 2021 பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் கோச்சாக இருக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் அண்டர்-19 டீமோட ஹெட் கோச்சாகவும் நியூசிலாந்து டீமுக்கு பவுலிங் கோச்சாகவும் இருந்தவர் தான் டேமியன் ரைட். இப்போது பஞ்சாப் கிங்ஸில் ஹெட் கோச் மற்றும் டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அனில் கும்ளேவோட சேர்ந்து வேலை செய்ய இருக்காரு. ட்ரிமெண்டஸ் பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸ் மற்றும் அமேசிங் சப்போர்ட் ஸ்டாஃபோடு சேர்ந்து ஐபிஎல் சீசனில் ஒர்க் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு டேமியன் ரைட். ஆல்ரெடி ஹெட் கோச் அனில் கும்ளே, அசிஸ்டன்ட் கோச் ஆண்டி ஃப்ளார், பேட்டிங் கோச் வாசிம் ஜாஃபர் மற்றும் ஃபீல்டிங் கோச் ஜான்டி ரோட்ஸ்னு ஸ்ட்ராங்காக இருக்கிற பிபிகேஎஸோட கோச்சிங் டிபார்ட்மெண்ட் இப்போ இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆயிருச்சு மெகா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டான விஜய் ஹசாரே ஓடிஐ டோர்னமெண்ட். தேவதர் படிக்கல் வர்சஸ் பிருத்வி ஷாங்கிற ஒரு மேசிவ் கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சதால கர்நாடகாவை நாக் அவுட் பண்ணிட்டு ஃபைனலில் நுழைஞ்சிருந்தாங்க பிருத்வி ஷா தலைமையிலான மும்பை டீம். ஆப்போசிட் சைடு உத்தரப்பிரதேஷ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண யூபி டீம் மாதவ் கௌஷிக்கோட அன்பீட்டன் 158 மூலமாக 50 ஓவர்ஸில் 312 ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. பட் பிருத்வி ஷா மற்றும் ஆதித்ய தரே இருக்கிற மும்பை டீமுக்கு இது பத்தவே இல்லை. அசால்ட்டாக இந்த ஸ்கோரை 41.3 ஓவர்ஸ்லேயே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. 39 பாலில் 73 அடிச்சு ஷாட் டெரிஃபிக் ஸ்டார்ட் கொடுக்க ஆதித்ய தரே மேட்சை அழகாக முடிச்சு கொடுத்துட்டாரு. அவர் அடித்த ஸ்கோர் 118 நாட் அவுட். ஃபைனலாக பிருத்வி ஷா மற்றும் அவரோட டாமினன்ட் மும்பை டீம் இந்த டோர்னமெண்ட்டை செம டாமினண்டாக ஜெயிச்சிட்டாங்க. 7 மேட்சில் 737 ரன் அடிச்சு தேவதர் படிக்கல் இந்த சீசனில் எல்லாரோட கவனத்தையும் திரும்பி பார்க்க வச்சாரு. பட் பிருத்வி ஷா ஒரு படி மேலேயே போய் 8 மேட்சில் 827 ரன் அடிச்சிருக்காரு, இன்க்ளூடிங் ஒரு 200. ஒரு சிங்கிள் விஜய் ஹசாரே டிராஃபி சீசனில் அடிக்கப்பட்ட மிக அதிகபட்ச ரன்கள் இதுதான். அடுத்து என்ன, இந்தியன் டீமுக்கு செலெக்ஷன் தானேன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஒரு பிசிசி அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பட் இந்த ஃபார்மை அவங்க கண்டினியூ பண்ணியே ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கான டேர்ன் வரும். நெக்ஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரீஸ்க்கு எந்த சீனியர் பிளேயரும் ரெஸ்ட் கேட்கலை. ஸோ இந்த சீரீஸ்லேயே அவங்க இந்தியன் நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் சொல்லியிருக்காரு. ஐபிஎல் 2022 புது டீம்ஸுக்கான ஆக்ஷன் டீடைல்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி
மற்ற கிரிக்கெட்டிங் எலன்ஸ் பற்றி பார்த்துடலாம். 21st century ஒரு டெஸ்ட் மேட்ச்ல மிக அதிகபட்சமான ஓவர்ஸை போல் பண்ண பிளேயருங்கிற ரெக்கார்டு அச்சீவ் பண்ணியிருக்காரு ஆப்கானிஸ்தான் சூப்பர் ஸ்டார் ரஷித் கான். ரீசெண்டாக ஜிம்பாபேக்கு எதிரான செகண்ட் டெஸ்ட்ல 2 இன்னிங்ஸும் சேர்த்து 99.2 ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தாரு ரஷித். எல்லா பார்ட்டிசிபெண்ட் டீம்ஸுக்கும் கமிட்மெண்ட் இருக்கிறதால ஏஷியா கப் 2023 தான் நடக்கும்னு பிசிபி சேர்மன் எசான் மணி சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த இயர் ஜூன்ல ஏஷியா கப் நடந்தா பிஎஸ்எல்லோட கிளாஷ் ஆகிறதால பாகிஸ்தான் டீம் ஏஷியா கப்பை ஸ்கிப் பண்ண கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நேஷனல் பிளேயர்ஸ் அவைலபிளா இல்லாத காரணத்தால பங்களாதேஷ் பிரீமியர் லீகும் இந்த இயர் கிடையாது. இதுக்கப்புறம் எந்த ஒரு விண்டோலையும் பிபிஎல் ஃபிட் இன் பண்ண முடியல. ஸோ பங்களாதேஷ் பிரீமியர் லீகும் 2022 தான் அடுத்த எடிஷன் நடக்கும்னு சொல்லப்படுது. ராவல்பிண்டியில் இருக்கிற ஹிஸ்டாரிக் கேஆர்எல் ஸ்டேடியமை ஷோயப் அக்தரோட பேரால ஷோயப் அக்தர் ஸ்டேடியம்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க ராவல்பிண்டி கிரிக்கெட் அத்தாரிட்டிஸ். என்ன யார் ஐபிஎல் ஆப்ஷனில் பிக் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அன்சோல்ட் ஆனதுல எந்த வித டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இங்கிலாந்து டீம் ஸ்பின்னர் அடில் ரஷீத். ஓகே, இப்போ ஐபிஎல் 2021 மற்றும் 2022 ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் 2021 மேட்டர் முடிச்சிருவோம். ஐபிஎல் 2021க்கான ஆட்ல மாங்க் தோனி ட்ரெண்டிங்ல இருந்தாலும் மேட்சஸ்க்காகவும் தோனி செம ப்ரிப்பரேஷன்ல இருக்காருன்னு சிஎஸ்கே தரப்புல சொல்லியிருக்காங்க. மார்னிங் டைம்ல இண்டோர் நெட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணும் தோனி ஈவினிங்ல சேபாக்கோட ஃபீல்டுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசன் எப்படியாவது சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிடணுங்கிற முனைப்புல தோனி மற்றும் சிஎஸ்கே இருக்கிறதா சிஎஸ்கே ஓனர் ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாரு. சரி, அடுத்த மேட்டர் ஐபிஎல் ஸ்பான்சர் பத்தி. ஆல்ரெடி ஒரு பெரிய லிஸ்டா இருக்கும் ஐபிஎலோட பிராண்ட் ஸ்பான்சர்ஸ்ல. இப்போ ஃப்ரூட்டி, கமலா பசந்த், பிங்கோ மற்றும் ஏஎம்எஃப்ஐ எல்லாருமே அசோசியேட் ஸ்பான்சர்ஸா இணைஞ்சிருக்காங்க. ஒரு சீசனுக்கு 55-65 கோடி பே பண்ணிருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் மேட்டருக்கு வருவோம். இப்போ இஷான் கிஷன் மற்றும் சூரியகுமார் யாதவ் டொமஸ்டிக் கிரிக்கெட் மற்றும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் செம ஃபார்ம்ல இருக்கிறது மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸுக்கு ஹாப்பி நியூஸா இருந்தாலும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்தியன் டீமுக்கு டெபியூ பண்ணிட்டதால ஒரு சின்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. போன டைம் மெகா ஆப்ஷனுக்கு முன்னாடி இருந்த அதே ரிட்டன்ஷன் ரூல்ஸ் இந்த முறையும் இருந்தா தென் மும்பை 3 கேப்டு பிளேயர்ஸை தான் ரீட்டைன் பண்ண முடியும் இன்க்ளூடிங் ஆர்டிஎம். ஆப்வியஸ்லி மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா மற்றும் பும்ராவை தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ இஷான் கிஷன் அல்லது ஸ்கை அவங்க வாங்கணும்னா ஏலத்தில் போட்டி போட்டு தான் வாங்கணும், ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இவங்க டெபியூ பண்ணாமல் இருந்தால் அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது ஆர்டிஎம் பண்ணியிருக்க முடியும். பட் இது போன மெகாஷனோட ரூல்ஸ் பற்றி தான். மோஸ்ட்லி இதே தான் இந்த டைமும் இருக்கும்னு சொல்லப்பட்டாலும் இது கன்ஃபர்ம்டு கிடையாது, யாருக்கு தெரியும், இதில் கூட சேஞ்சஸ் வரலாம். சரி, நெக்ஸ்ட் சீசன் மெகா ஆக்ஷன் பற்றி பேசும்போது புது டீம்ஸ் பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? ரீசெண்ட் அப்டேட் படி ஒரு சீனியர் அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் இருந்து 10 டீம் கண்டிப்பாக இருப்பாங்க. 2 புது டீம்ஸ்க்கான பிட்டிங் மற்றும் ஃபைனலைசேஷன் ப்ராசஸ் May 2021 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஆப்ரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த புது டீம்ஸோட பேஸ் ப்ரைஸ் 1500 கோடிக்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காரு அந்த அஃபீஷியல். ஓகே, அகமதாபாத் ஒரு டீமு, இன்னொரு டீமு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டே கவுண்ட் டவுன் எங்கடான்னு மரியாதையாக கேட்கும் அனைவருக்கும் ஒரு செய்தி. நாளை அல்லது நாளை மறுநாள் ஃபாஸ்ட் பவுலர் கவுண்ட் டவுன் வெளியாகும். அதை தொடர்ந்து ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், கேப்டன், மிடில் ஆர்டர்னு எல்லா கவுண்ட் டவுனும் ரெகுலராக வெளியாகும். பட் நம்ம சேனலோட மேஜர் வீடியோஸே இந்த லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோஸ் தான். ஸோ அதையும் நம்ம போட்டு தான் ஆகணும். தொடர்ந்து கவுண்ட் டவுன் மட்டும் போட்டாலே சரி கிடையாது. ஓகே, ஃபிட்னஸ் விஷயத்தில் நீங்கள் எந்த சைடு? ஃபிட்னஸ் டெஸ்ட்டை கிளியர் பண்ணால் தான் வருண் சக்கரவர்த்தி மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஆர் கிரிக்கெட்டுக்கு ஓரளவுக்கு ஃபிட்னஸ் போதும்னு சொல்கிறீங்களா? பிருத்விஷா மற்றும் தேவதத் படிகளுக்கு இந்தியன் டீமில் இடம் தர்றது பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? 9th and 10th டீம்ஸ் ஆட் ஆகும்போது ஐபிஎல் ரிட்டன்ஷன் பாலிசி எப்படி இருக்கணும்? ஒரு பிளேயரை கூட ரீட்டைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அல்லது போன தடவை இருந்தால் அதே ரிட்டன்ஷன் பாலிசி தான் கரெக்டாக? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி குவிஸ் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். இஷான் கிஷன் ஐபிஎல் 2020 இஷான் கிஷன் அடித்த 516 ரன்கள் தான் ஒரு சீசன் ஆஃப் ஐபிஎல் அடிக்கப்பட்ட மிக அதிகபட்சமான டேலி பை அன் அன்கேப்டு பேட்ஸ்மேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு டிசியான சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.